தமிழகத்தில் 1000 புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய 420 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நேற்று அரசாணை வெளியிடப்பட்டது. டிபிஐ வளாகத்திற்கு பேராசிரியர் அன்பழகனின் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி இறப்புகளுக்கு பொறுப்பேற்க முடியாது, அதோடு இழப்பீடும் கோர முடியாது என்று நேற்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு காளைகளை குடும்ப உறுப்பினராகவே பாவிக்கின்றனர் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேற்று தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பங்கு பிரிப்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளதால் அவதார் 2 ரிலீஸுக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் தடை விதித்துள்ளனர். வேதாளையில் பிடிபட்ட 360 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொக்கெயின் வழக்கை NIA-விடம் ஒப்படைக்க வேண்டும் என நேற்று பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சுவாதி மீது குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு விட்டுள்ளது. உக்ரைன் பெண்களை கற்பழிக்க ரஷ்ய ராணுவ வீரர்களின் மனைவிகள் ஊக்கம் அளிக்கின்றனர் என்று உக்ரைன் அதிபரின் மனைவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லை அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த AK-47 உள்ளிட்ட ஆயுதங்களை நேற்று பஞ்சாப் போலீசார் பறிமுதல் செய்தனர். பாலியல் வன்கொடுமை செய்த 11 பேரை விடுதலை செய்ததை எதிர்த்து நேற்று பில்கிஸ் பானு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று 37,75,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வெளிநாட்டு பணத்துடன் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்திலும் ஆந்திராவிலும் பாரதிய ஜனதா கட்சி வளர்கிறது, எதிர்காலத்தில் அங்கு ஆட்சி அமைப்போம் என்று நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச வெள்ள பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அரசு முயற்சி மேற்கொள்வதாக முதலமைச்சர் யோகி நேற்று தெரிவித்துள்ளார். மும்பையில் அமைந்திருக்கும் தாரவி குடிசை பகுதியை மேம்படுத்தும் திட்டத்துக்கான ஒப்பந்தத்துக்கு அதானி குழுமம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே வேலை பார்க்கும் திட்டத்துக்கு 100 இங்கிலாந்து நிறுவனங்கள் முதல்கட்டமாக ஒப்புதல் அளித்துள்ளன. பிரேசிலில் 9 பேரை மணமுடித்த நபர் ஒருவர் 10வது திருமணம் செய்வதுடன் அனைவரிடத்திலிருந்து குழந்தைகள் வேண்டுமெனவும் விரும்புகின்றார். வடக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள மதப்பள்ளி ஒன்றில் நேற்று வெடிகுண்டு வெடித்ததில் 10 மாணவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். எரிபொருள் விலைக்கு ஏற்ப கட்டணத்தை நிர்ணயிக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பதில் தர நேற்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்டு வர பாஜக கடின முயற்சி செய்து வருவதாக நேற்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். MGRின் வாழ்க்கையை பற்றி பொன்மனச்செம்மல் MGR என்ற நூலை நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 2020 ஆண்டு தொடங்கி 2021 ஆண்டு கல்வியாண்டில் சிறந்த அரசு பள்ளிக்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் திருவள்ளூர் தூத்துக்குடி மாவட்டங்களில் புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி தர அரசாணை வெளியிட்டுள்ளது. 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்பாரிய அலுவலருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உக்ரைனில் ரஷ்யா செய்திருக்கக்கூடிய போர்க்குற்றங்களை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்க ஐரோப்பிய ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. எல்லை பாதுகாப்பு படை தினத்தையொட்டி பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் G20 தலைவர் பதவியானது ஒரு பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற உணர்வை ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். பத்திரிகைகளிலும் ஊடகத்துறையிலும் அதானியின் நுழைவு ஆபத்தின் அறிகுறியாகும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். தலித் முஸ்லிம்களுக்கு SC அந்தஸ்து வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் உலாமா அமைப்பு மனு செய்துள்ளது. 100 சிறப்பு பொதுக்கூட்டங்கள் நடத்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 152 ரூபாய் உயர்ந்து 39,640 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது.